அஸ்ஹாபுல் கஹுஃப், குகைவாசிகள் என்ற ஒரு வரலாற்றை நாம் எல்லாம் காண இருக்கிறோம். இந்த வரலாற்றை காணுவதற்கு முன்னால் குர்ஆனின் ஒரு அத்தியாயத்திற்கு பெயர் சூரத்துல் கஹுஃப், குகை என்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அத்தியாயத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார். 18வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் இந்த வரலாறை பதிவு செய்வதினால் இந்த அத்தியாயத்திற்கு பெயரே சூரா கஹுஃப், கஹுஃப் அத்தியாயம் என்று சொல்லப்படும். இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், யார் ஒருவர் ஜும்மாவினுடைய தினத்தில் இந்த அத்தியாயத்தை ஓதுவாரோ, மறு ஜும்மா வரை இந்த அத்தியாயம் அவருக்கு ஒளியாக இருக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்கள். தஜ்ஜாலினுடைய ஃபித்னா குழப்பத்திலிருந்து உங்களில் யாரேனும் பாதுகாப்படைய வேண்டும் என்று நினைத்தால் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி 10 வசனங்களை ஓதி வரட்டும். நபி தோழர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இந்த சூரா கஹுஃபை பக்கத்தில் அமர வைத்து மனனம் செய்ய வைப்பார்களாம். ஃபித்னாக்களிலிருந்து, தஜ்ஜாலினுடைய ஃபித்னாவிலிருந்தே இந்த அத்தியாயம், தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தே உங்களை இந்த அத்தியாயம் பாதுகாக்கும் என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள்.